போட்டோம், என்பிஎஸ் எதிர்த்து டிஆர்யூ மட்டும் தான் கோர்ட்ல கேஸ் போட்டோம். நாங்க போட்ட பிறகுதான் என்பிஎஸ்ல கிராஜுவிட்டி ஆக்ட் வேற, என்பிஎஸ் காலேஜ் ஏன்டா கிராஜுவிட்டி தர மாட்டேங்கிற, இது எப்படா சொல்லணும்னு நாங்க கேட்ட பிறகுதான் கிராஜுவிட்டி உண்டுங்கிற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைமை மத்திய அரசுக்கு ஏற்பட்டது. நாங்க கேஸ் போட்ட பிறகுதான் என்பிஎஸ் இறந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ஃபேமிலி பென்ஷனுக்கு என்பிஎஸ் ஆப்ஷன் கொடுத்து அதை ஈடு கட்டிட்டு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க உத்தரவு என்பது கிடைத்தது. சர்வீஸ்ல இறந்தாலும் இன்னவரைக்கும் அவங்க என்பிஎஸ்க்காக ஒரு துரும்பை கூட அவர்கள் வழக்காத மன்றத்தில் அசைக்கவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. நாம கேட்கறது ஒண்ணுதான், இந்த பிரச்சாரத்தில் ஆட்கள் போனாங்க தாம்பரம், உள்ள நுழையும் போதே தடுக்கிறான், உள்ள வராத, உள்ள நுழையாத, பிட் நோட்டீஸ் கொடுக்காத, நான் அனுமதிக்க மாட்டேன், தாம்பரத்துக்குள்ள காசு அதிகமா அனுமதிக்க மாட்டேன், கட்டுப்பாடோடு இருந்தார்கள் டிஆர் தோழர்கள். வந்தது அத்தனை பேரும் இளஞ்சிங்க காளைகள், கண் அசைஞ்சிருந்தா போதும், அசைக்கலடா கட்டுப்பாடோட நிறுத்துறோம் நாங்க. அதான் டிஆர்யூ. அங்க இருக்க தொழிலாளி சொன்னான், அங்க இருக்க காவல்துறை ஆய்வாளர் கூறினார், நீங்கள் தான் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய சரியான ஆட்கள், நீங்கள் இல்லை என்றால் எல்லாருக்கும் அவன் மறக்கலாம், நீங்க உங்க மேல அவன் வந்து போலீஸ்ல கேஸ் கொடுக்குறான் சொன்னான். நம்ம மேல அவன் போய் போலீஸ்ல கேஸ் கொடுத்தான் முதல்ல, அப்புறம் தான் நம்ம போடுவோம். பொன்மலை இல்ல இந்த மார்க்க நோட்டீஸ் போட விடல. ஆர்பிஎஃப்க்கு போனு, ஆபீசருக்கு போனு, சிடபிள்யூ போனு, டபிள்யூ போனு, டெப்டிக்கு போனு, நம்ம ஆள நோட்டீஸ் கொடுக்க நிறுத்தினான். ஆவடி கார் ஷெட்ல போன் பண்ணி ஆர்பிஎஃப் பட்டாளத்தை முழுக்க இறக்கி உள்ள நோட்டீஸ் கொடுக்காத நிறுத்தினான். ஏண்டா டிஆர்ஏ பார்த்து இப்படி பயந்து சாவறீங்க? நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, ஏண்டா டிஆர்ஏ பார்த்து பயப்படுறீங்க? நாங்க வாய திறந்தா போதும், அது தீ பிழம்புகளாக தொழிலாளியை சென்று ஆகர்ஷிக்கும் தீ பிழம்புகள். அதான் அவனுக்கு பயம். இங்க நேர்மை இருக்கு, அங்க இல்ல. இங்க பணம் இல்ல, அங்க பணம் இருக்கு. இங்க அங்கீகாரம் இல்ல, அது அவன் வச்சிருக்கான், கோடி கோடியா வச்சிருக்க. ஆனா டிஆர்ஏ பார்த்து உனக்கு தூக்கம் வராத நிலைமை. இந்த ஊர்வலம் தங்கடல பாதி பாதியா நிப்பாட்டி விடுறான், கொடி முடிக்காதங்கிறான், நின்று பேசாதங்கிறான். ஏ ஜனநாயக நாடு, ரயில்வே உங்க அப்பா விட்டு சொத்தா? ரயில்வே உங்க அப்பா விட்டு சொத்தா? ரயில்வே இல்லையே, இது ஜனநாயக நாடு, நாம போராடுறோம். அதே போல நாங்க சொல்ல வேண்டிய அடுத்த விஷயம், ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் கேஸ் போட்டிருக்கோம். அந்த அம்மா எம்டி, ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூருடைய எம்டி மூடிட்டாங்க ஸ்பெஷல் வார்ட. பிசிஎம்டி சொல்லிட்டாரு, இனிமே ஆபரேஷன் மேஜர் ஆபரேஷன் செய்யாத நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. நேர்மையாக இருப்போம், போராடுவோம். புதிய பட்ச திட்டத்தை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டமும் பிரச்சாரமும் ஓயாது, வெற்றி பெறுவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்யும் வகையில் ஹரிலால் அவர்கள் நிறைவுரையாற்றுவார். கூட்டத்தில் தலைவர்